ஹலோ ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். சமஸ்தம் கோ ஜெய ஜெகநாத். சமஸ்த கெம்தே சொந்தி எம்தே அசகுசிர தாந்து. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி சிவராத்திரி. இன்னைக்கு யார் யார் எல்லாமே விரதம் இருக்கிறாங்களோ, அவங்க என்னென்ன நினச்சிருக்காங்களோ அது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் கடவுள்கிட்டையும் வேண்டியிருக்கேன். அதை வந்து நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், பட் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நேற்று வீடியோவில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கையில் வந்து டேட்டூ இருந்துச்சுல, அது என்ன நேம்னு கேட்டிருந்தீங்க, அவங்களோட நேம் தான், பேர் வந்து தப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து டேட்டூ பண்ணதா, ஸோ அதனால அவங்களோட நேம் வந்து டேட்டூவாக இருக்குது. அதை பார்த்து தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, உங்களோட டவுட் இப்போ வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பூஜைகள் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக வெந்துருச்சு, எல்லா வேலையுமே பாதி வேலை முடிஞ்சாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே தண்ணியிலேருந்து எதுவுமே நான் வந்து சாப்பிட்றது கிடையாது. நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே சாமிக்கிட்ட வந்து தீபம் ஏற்றுவாங்க, அது ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போய் சாப்பிடுவோம். சரி ஓகே, நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேக் கேமராவை காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து நம்ம சாமிக்கிட்ட வந்து பூஜை வந்து பண்ணி முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து சாமிக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. விளக்கும் ஏற்றியாச்சு, இப்போ வந்து சாமிக்கிட்ட போகணும். சாமிக்கிட்ட போனதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், கடவுளுக்காக அவங்களுக்கு பால், அதுக்கப்புறம் தேங்காய், இது வந்து நான் வேண்டிக்கினதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்து பூ, அதுக்கப்புறம் ஊதுவத்தி, பழங்கள் வந்து இங்கே வந்து கடவுள்கிட்ட வந்து பூஜை பண்ணுவாங்க. வாழைப்பழம், கிரேப்ஸு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, மாதுளப்பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள், இது வந்து எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ண போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து எடுக்க முடியாது. மேபி எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன், ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு வர போயிருக்காங்க, கூட்டமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க அங்கே போயிருக்காங்க, அங்கே போயிட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு பூஜை எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து என்னோட அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் கூட வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களோட அவுட்ஃபிட்டும் பாருங்கள், ஒயிட் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் பேண்ட். அவங்கள பார்க்க நிற்க வைக்க, எங்களோட ரெண்டு பேர் ஹைட் டிஃப்ரெண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃபேமிலிஸ், இப்போ வந்து நான் வந்து கோயில்கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து மாமியாரோட அம்மாவை வந்து அவங்களோட ஊர்கிட்ட வந்து விட்டுட்டு வரப்போயிருந்தாங்க. அங்கே வந்து திருவிழா மாதிரி நடந்துச்சு, பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ரொம்ப வெறுக்குதுன்னு சொல்லிட்டு மண்டை மேலே கொண்டு போட்டிருக்கேன்ப்பா. இன்றைக்கி வந்து அலதாபம் போட்டிருக்கேன், காலில் கையில் எல்லாமே. இன்றைக்கி வந்து விரதம் இருக்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கேன். காலையிலேருந்து இது வரைக்குமே பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதான். நைட்டு வந்து சிவன் கோவில்கிட்ட மேலே வந்து தீபம் விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றுனதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாப்பிடணும். அதுவும் பழங்கள், நைட் மட்டும்தான் சாப்பிட்டு தூங்குடுற மாதிரி. அப்போ கூடவும் நம்ம வந்து அந்தளவுக்கு இது பண்ணக்கூடாது, பட் ஒரு மாதிரி தலை வர மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி முழுக்காவே விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக 2:30 ஆக போகுது. இன்னுமே நான் வந்து தண்ணி கூட நான் குடிக்கிறதில்ல. ஸோ நானும் நிறைய பேருக்கு வேண்டியிருக்கேன், குழந்தை இல்லாத எல்லாருக்குமே இந்த இயர் 2024 வந்து எல்லாருக்குமே, இல்லாதவங்க எல்லாருக்குமே குழந்தை வந்து கொடுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க ப்ளீஸ். எனக்கு வந்து ஒரு 2-3 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி கடத்துகிறாங்க, இந்த மாதிரி பேடாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெண் குழந்தைங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்போது கூட பசங்களுக்கு வந்து கையில் வந்து மொபைல் கொடுத்துட்டு வெளியில் போட்டு உள்ளேயும் போட்டு அந்த மாதிரி சேஃப்டியில் வந்து பண்ணிட்டு போங்க. ஏன்னா இப்போ இருக்கிற
சுச்சுவேஷன் வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே. யார் நம்புறது யார் நம்பக்கூடாதுன்னு கூட தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரவங்க கூட நம்பாதீங்க. உங்களோட பேரண்ட்ஸை தவிர வேறு யாரையுமே நான் நம்பாதேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து. ப்ளீஸ் யாரையும் நம்ப வந்து குழந்தை விட்டுட்டு போகாதீங்க. குழந்தைங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எந்த ஒரு குழந்தைங்களுமே தனியாக மட்டும் யாரு கூடயுமே அனுப்பாதீங்க. ப்ளீஸ் சேஃபாக பார்த்துக்கோங்க. சரி வாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி சுற்றி காட்டினாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இதுதான் வந்து கோயிலுக்கு வந்து பின்னாடி சைடு என்ட்ரன்ஸ் வந்து இது. இதில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து கடைகள் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அவர் என்னை கூப்பிட்டாரா, இன்னைக்கு விரதமாக இருக்கிறதுனால என்னால் அந்த அளவுக்கு எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நானே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். பெலூன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து கோவில் முன்னாடி என்ட்ரன்ஸ். இது வந்து இது வந்து பின்னாடி சைடு, பின்னாடி ஆமாம் இது பின்னாடி சைடு என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து அந்தளவுக்கு இது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கலை. ஏதோ ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள் பொம்மை கடைங்கள் அந்த மாதிரி. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்க்கும்போது எல்லாமே சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துடும். இங்கே இருக்கிற பாதி மெமரிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ சின்ன சின்ன மெமரிஸ் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது தமிழ்நாடை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கே வந்து பாருங்கள், ஒரு சைடில் வந்து படுத்திருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அந்த மாதிரி நைட்டு 4 மணிலேருந்து எவ்வளோ மணிக்கு வரைக்கும் படுப்பாங்கன்னு தெரியாது. எனக்கும் நானும் சொன்னேன் ஹஸ்பண்ட் கிட்ட, என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லையா, நானும் அந்த விரதம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து உன்னால் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப கஷ்டம் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. கூட்டிகிட்டு போயிருந்தா மேபி நான் பண்ணியிருக்கலாம், எனக்கு தொல்லலை அந்த மாதிரி விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி திருவிழா இருக்கு வா போகலான்னு தான் கூப்பிட்டாங்க. பட் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்கலை. ஏன்னா கடவுளை வேண்டிக்கிட்டு ரொம்ப இதுவாக இருக்கேன்னா அங்கே போயிட்டு ஏதாவது தலை சுற்றுறதோ தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸு, சாமி மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இன்னுமே நீட்டாக கிளியராக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் ஏதோ தானா அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரோட் சைடு பக்கத்தில், கோவில் பக்கத்தில் ரோட் சைடில் வந்து கடைகள் போட்டிருக்காங்க. இது வந்து எப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எடுத்துடுவாங்களாம் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்டு. இங்கே வந்து சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது. உள்ள கோவிலுக்குள்ளே மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக பெருசாக கடைகள் எல்லாமே போட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து ஜாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, மெல்லோடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே ஒடிசாவில் நம்ம வந்து ஆர்கெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டான்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நைட் டைமில் வந்து நல்லா சாமிக்காக அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இது. ஆனால் நல்லா கிராண்டாக நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து டெக்கரேஷன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நைட் டைமில் போகணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. அது வந்து சிவன் கோவில் தான். சிவன் கோவிலில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து மேலே ஸ்டேஜ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த சைடு எல்லாமே. இந்த மாதிரி ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய வாட்டி பாதி வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து இது வந்து கிளியராக எடுத்திருக்காங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து இது தான் ஃப்ரண்ட் வந்து என்ட்ரன்ஸ். இது தான் கோவில் என்ட்ரன்ஸ் வந்து இது தான். இதுக்குள்ளே தான் வந்து எல்லாமே இருக்கும். பின்னாடியிலேருந்து என் ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயில்கிட்ட வந்து ஒரே சிம்பிளாக இருக்கிறத மட்டும் தீப விளக்கேற்றுற மாதிரி தான் எடுத்து அவ்வளோதான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னுமே வந்து அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கோவில் இருக்குது பார்த்தீங்களா, சிவன் கோவில். அங்கே போய் நைட்டுக்கு விளக்கேற்றுவாங்க. அந்த வீடியோ வேணும்னா நான் வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா 10 மணிக்கு மேலே அப்படின்னும்போது நான் எப்படி எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணாமல் யாரும் பார்க்க முடியாது. ஸோ இவ்வளோவே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ஒரு ட்ராவலிங்கில் நீங்களும் என் கூட இருந்து எனக்கு கண்டிப்பாக நான் என்ன வேண்டியிருக்கணும்னோ அது வந்து
நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே எனக்கு பிளெஸிங்ஸ் பண்ணுங்கள். உங்களோட பிளெஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முழுக்க நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை செய்ய முடியும் தொடர்ந்து. ப்ளீஸ் எல்லோரும் எனக்காக வேண்டிக்கோங்க, நான் என்ன வேண்டிக்கிட்டேனோ அது வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து அது நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட அதை வந்து சொல்கிறேன் என்ன நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய். என்னால் சாப்பிடாமல் பேசக்கூட முடியல, ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை, அதனால தான். ஓகே, பாய்.